கிளாஸில் வந்து நம்ம வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம். சென்டென்ஸ்னால் என்னென்னா, எ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் விச் கிவ்ஸ் கம்ப்ளீட் சென்ஸ். அதாவது ஃபுல்லாக ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், சைல்டு ஒரு வேர்டு, அதுக்கப்புறம் லாஃப் ஒரு வேர்டு, ரெண்டும் சேர்ந்து ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து விச் கிவ்ஸ் கம்ப்ளீட் சென்ஸ், அதுதான் வந்து சென்டென்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் வந்து சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட் தான் சென்டென்ஸ் பேட்டர்னில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். சப்ஜெக்ட் வந்து ஹூ. ஸோ அது வந்து ஹூ, யார் சப்ஜெக்டு? சைல்டு. சைல்டு லாஃப், சைல்டு லாஃப்ஸ் வந்து சப்ஜெக்டு. அதாவது சப்ஜெக்ட் வந்து சைல்டு, சைல்டு வந்து எக்ஸாம்பிள், சைல்டு சைல்டுன்னு இருக்கலாம். அதுக்கப்புறம் நேமு, எல்லாமே வந்து நேமு, நவுன் எல்லாமே வந்து சப்ஜெக்டில் இருக்கலாம் சைல்டு. அதுக்கப்புறம் லாஃப் வந்து ஒரு ஆக்டிவிட்டி. அப்போ இது வந்து எஸ்வி பேட்டர்ன். அதுக்கப்புறமா வேர்பு. வேர்பு வந்து ஒரு ஆக்ஷன் இல்லைனா ஒரு ஆக்டிவிட்டி, செயல். அந்த செயல் வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஜெம்ஸ் ரோட் எ லெட்டர் அப்படின்னா வந்து ஜெம்ஸ் வந்து சப்ஜெக்டு, அதாவது பேர், நேம் பிளேஸ் திங் அனிமல் தான் நவுனு, அதுதான் வந்து சப்ஜெக்ட். அப்புறம் ரோட் வந்து செயல், அதாவது எழுதுறது படிக்கிறது எல்லாமே ரோட் வந்து செயல். என்ன எழுதுனா? ஒரு லெட்டர் எழுதுனா, அதுதான் வந்து ஆப்ஜெக்ட். அப்போ இது சப்ஜெக்டு வேர்பு இது ரெண்டும். அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் வந்து ஹீ இஸ் ஏ டாக்டர். சப்ஜெக்டு வேர்பு, ஆப்ஜெக்ட் வந்து யாரோ யாரை பற்றி சொல்கிறாங்களோ அதான் வந்து ஆப்ஜெக்ட். த பேபி இஸ் க்ரைங், சப்ஜெக்டு வேர்பு ஆப்ஜெக்ட். அதுக்கப்புறம் ரெண்டாவது மூணாவது வந்து ஆப்ஜெக்டு, அதான் ஆல்ரெடி பார்த்தோம். வாட்டு ஹார் ஹூம், யாரை பற்றி சொல்கிறாங்களோ. இப்போ ஐ பிளே ஹாக்கினா நான் வந்து சப்ஜெக்டு, பிளே வந்து வேர்பு, ஹாக்கி வந்து ஆப்ஜெக்ட். ஐ சா ஹிம், சப்ஜெக்டு வேர்பு ஆப்ஜெக்ட், யாரை பார்த்தேன் அவங்க வந்து ஆப்ஜெக்ட். அடுத்தது இப்போ வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட் தான் பார்க்குறோம். டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா என்னென்னா, டைரக்டாக சொல்கிறது, எதை பற்றி சொல்கிறது? ஐ லைக், ஐ லைக் எதை எனக்கு பிடிக்கும்? அனிமல்ஸ், அனிமல்ஸ் எனக்கு பிடிக்கும், அதனால் அது வந்து வாட்டு. அதுக்கப்புறம் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஐஓ, அது வந்து யாருக்கு நான் கொடுத்தேன், ஹூம். ஐ கேவ் எ பென், யாருக்கு? டு ஹூம், அது வந்து ரோசி, அவங்களுக்கு நான் கொடுத்தேன், அதனால் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அதுக்கப்புறமா காம்ப்ளிமெண்ட்டு. காம்ப்ளிமெண்ட்டுனா வந்து யாரை வந்து நான் வந்து எந்த பதவியில் இருக்கிறவங்கள சொல்கிறேனோ அது வந்து காம்ப்ளிமெண்ட். இப்போ ஹீ வந்து சப்ஜெக்டு, நேம் பிளேஸ் திங் அனிமலில் யார் நேமோ அவங்க ஹீ. அப்புறம் வேர்பு வந்து இஸ்ஸு. டென்டிஸ்ட்டுன்னா அவங்க ஒரு பதவியில் இருக்காங்க, அதனால் வந்து பல் மருத்துவம் பார்க்குறவர், அதனால் காம்ப்ளிமெண்ட், அதை வந்து காம்ப்ளிமெண்ட்டாக சொல்கிறது. அடுத்தது வந்து அர்ஜெண்ட்டு. அர்ஜெண்ட்டுன்னா இப்போ வந்து சப்ஜெக்ட் வந்து மை ஃபாதர், அவங்க பேர், இஸ்ஸு வந்து வேர்பு, ஃபார்மர் வந்து ஆப்ஜெக்டு, அதாவது யாரை சொல்கிறேனோ. திருவான்மையூர் வந்து அர்ஜெண்ட், எந்த இடத்துல பிளேஸை வந்து சொல்கிறது வந்து திருவான்மையூர். இன்றைக்கி வந்து இதுதான் இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்குறோம். இந்த கிளாஸில் வந்து ஃபுல்லாக சென்டென்ஸ் பேட்டர்ன், அதில் என்னெல்லாம் இது வரைக்கும் பார்த்தோம், சப்ஜெக்டு வேர்பு ஆப்ஜெக்டு, அதில் டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், அதுக்கப்புறம் காம்ப்ளிமெண்ட், அதுக்கப்புறம் அர்ஜென்ட்டு.